वेलकम बैक टू आतिच्यूडी चैनल कड़ वीडियो नाम पड़े पड़कूर अड्वांस्ड सीरीज ऑफ एक्सरसाइज पातम वेट कुमार उड़मक दशले वलुपान एक्सरसाइज पातम इतपड़ा उकूर पड़कूर एक्सरसाइज नाम पाकपर एक्सरसाइज पड़ा इनको मीन नमक डेमो पड़ वन डॉक्टर जेनस वांग डॉक्टर जेनस वनकम मोदल उड़े एक्सरसाइज पाती पची मोतासना स्ट्रेच एक्सरसाइज एपी पड़े पाती ना मूचल रे कई तले की मेल अब स्ट्रेच पड़े मूचल मुना कल वरण माती आलटरनेटिव वेट कुछ पड़े कुछ स्पीड नाम पड़े रिजल्ट ना मूचल मेल पड़ो मूचल मुना पाद ओके अत जानु सिरसासना स्ट्रेच और मुलंगाल मड़की पादत्त अड़त्त कालनुडिये तोड़ेकिट्ट साइडले वेच्चिकोनो मूच्चुल्लेलुक्कुम्पोधु रंड कैं तलैक्कु मेल कोंडु पोयिट्टु मूच्चुल्लेडुम मुन्नाडि कुणिंजु पादत्त पिडिच्चु नल्ला स्ट्रेच पन्नणु मीन्डुम इदे मारि माति माति आल्टर्नेटिवा पन्नणु मूच्चुल्लेलुक्कु मेल वरणु मूच्चुल्लेलुक्कुम्पोधु मुन् कुणिंजु नेट्रिये मुलंगाल्ल वेक्कणु कैये पादत्त पिडिच्चु स्ट्रेच पन्निक्कणु ओके அடுத்தது தித்லி ஆசனா ஸ்ட்ரெச் அதாவது பட்டாம்பூச்சி ஆசனா ஸ்ட்ரெச் ரெண்டு காலையும் முழங்காலையும் மடக்கி ரெண்டு பாதத்தையும் ஒன்னா சேர்த்து வச்சு கால் ரெண்டு காலையும் நல்லா கையை கோர்த்து பிடிச்சிட்டு ரெண்டு முழங்காலையும் தொடையோட சேர்த்து மேலும் கீழும் அசைக்கணும் ஒரு பட்டாம்பூச்சினுடைய ரக்கை போல இது இடுப்பு எலும்புக்கும் தொடைக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணக்கூடிய எக்சர்சைஸ் இது நார்மல் பிரீத்திங்ல பண்ணலாம் ஓகே इे पोसीशन मुनकुनी पिवलेल पेच नाम पापो मूच वे ना मुना कुणी कई स्ट्रेच पड़ी नर वो मैं मूचल वो कई उ ना पिना वे उड़ पिना स्ट्रेच पड़नों इप मेल उयी को आलटरनेटिव कई पिना ऊनी इप ना उयी ना स्ट्रेच पड़नों முன்னாடி மூச்சு வெளியேற்றும் பொழுது முன்னாடி குனிஞ்சு நல்ல நெற்றியை தரையில் வைக்க முயற்சி பண்ணணும் கை முன்னாடி நீட்டி வைப்போம் அதே மாதிரி பின்னாடியும் இடுப்பு நல்லா உயர்த்தி ஸ்ட்ரெச் பண்ணுவோம் ஓகே அடுத்து கூர்மா ஒரு ஆமை போல் பண்ணக்கூடிய பயிற்சி நல்லா மூச்சுலக்கும்போது கையை நல்லா மேலே கொண்டு போய் ஸ்ட்ரெச் பண்ணிட்டு மூச்சுலடும் முன்னாடி நீட்டி நல்லா ஸ்ட்ரெச் பண்றது. மடி மூச்சுலக்கும் நல்லா மேலே போய்ட்டு மூச்சுலடும் முன்னாடி நீட்டி நல்லா ஸ்ட்ரெச் பண்றது. இத உபவிஷ்ட கோணாசனா ஸ்ட்ரெச்னு சொல்லுவாங்க இல்ல கூர்மாசனானுடைய ஒரு வேரியன்ட்னு சொல்லுவாங்க. இப்படி ஆல்டர்னேட்டிவ் மாத்தி மாத்தி பண்ணனும். அடுத்தது sitting stretch forward and backward நல்ல பத்மாசனால உட்கார்ந்துட்டு கையை சைடுல இப்படி வெச்சு இன்னொரு கை இப்படி கொண்டு வந்து தலையோட இந்த சைடுல நல்லா ஸ்ட்ரெச் கொடுக்கணும் இது மறுபடியும் தசைகளுக்கு வந்து ஸ்ட்ரெச் கொடுத்து குறிப்பா நல்ல ஷேப் வரணும் ஆசைப்பட கூடியவங்க இந்த எக்சர்சைஸ் பண்ணும்போது நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும் इत आलटर्नेटिव माती माती पड़नों मूचु एड़ुंबोद साइड बेंड पड़नों मूचु लुकुम नेरा वंदिते मूचु वेली एड़ुंबोद अड़त साइड पड़ी नल्ला स्ट्रेच पड़नों ओके अड़त सिटिंग स्ट्रेचिंग फॉरवर्ड एंड बैकवर्ड मूचु वेली एड़ुंबोद मुन कुणिंजु तलैय वेच्चिट्टु कैय मेल स्ट्रेच पड़ुवोम மூச்சு உள்ளத்து மேலே போயிட்டு கையை பின்னாடி ஊனி நல்லா கழுத்தை வச்சு கழுத்தை வளைச்சு பின்னாடி ஸ்ட்ரெச் பண்ணி நெஞ்சையும் ஸ்ட்ரெச் பண்ணுவோம் இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவா பண்ணனும் ஓகே சிட்டிங்ல அடுத்து நம்ம சிட்டிங் ஸ்ட்ரெச் ட்விஸ்ட் பார்க்க போறோம் இது நார்மல் பிரீத்திங்ல பண்ணலாம்
இல்லை பின்னாடி போகும்போது மூச்சு வெளியேற்றிட்டு முன்னாடி போகும்போது மூச்சு உள்ள எடுத்துக்கலாம். இதுவும் நல்ல ஒரு ஹிப் சைஸை குறைக்கிற ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டெமான்ஸ்ட்ரேஷனுக்காக அவங்க மெதுவாக பண்ணுறாங்க, ரியல் எக்ஸசைஸ் மாதிரி நம்ம ரெகுலராக பண்ணும்போது ஃபாஸ்ட்டாக பண்ணிக்கலாம். அடுத்தது வக்ராஸ்னா ஸ்ட்ரெச், இதுவும் இடுப்புக்கும் நெஞ்சு தசைக்கும் நல்லா உதவியாக இருக்கும். ஆல்டர்னேட்டிவாக மாற்றி மாற்றி பண்ணணும். ஓகே, அடுத்தது நடுவில் இப்போ ஒரு சின்ன ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக பூ நமகா அப்படின்ட்டு பூமிக்கு வணக்கம் செய்கிற மாதிரி ஒரு எக்ஸசைஸ் பண்ண போகிறோம். இதுவும் நல்ல பேக் மசில்ஸ்க்கும் ஹிப் மசில்ஸ்க்கும் நல்ல ஒரு ஸ்ட்ரெச் கொடுக்கும். இது ஆல்மோஸ்ட் ட்ரங்க் மசில்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு ஸ்ட்ரெச்சிங் கொடுக்கும். மூச்சு வெளியிடும்போது முன்னாடி குனிஞ்சு பின்னாடி குனிஞ்சு ஸ்ட்ரெச் பண்ணுவோம். மூச்சு எழுதிட்டு மேலே ஸ்ட்ரைட்டாக நேராக வந்துடுவோம். மாற்றி மாற்றி பண்ணுவோம். ஒரு சைட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அடுத்த சைட். ஓகே, இப்போது உக்காந்துட்டு பண்ணக்கூடிய கால் உயர்த்துதல் பயிற்சி, லெக் ரைஸ். மூச்சு உள்ள இருக்கும்போது கால் மேலே, மூச்சு விடும்போது கீழே. வெயிட் குறைக்கிறக்காக நம்ம பண்ணும்போது இதை ஃபாஸ்ட்டாக பண்ணணும். அப்போ பண்ணும்போது நல்ல ரிசல்ட் கிடைக்கும். குறிப்பாக தைஸ் அண்ட் காஃப் மசில்ஸ்க்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நல்ல ஒரு ஷேப்பிங் கொடுக்கும். ஓகே, அடுத்தது ஹிப் ரைஸ். ரெண்டு கை சைடில் ஊனி நல்லா ஹிப்பை ரைஸ் பண்ணணும். மூச்சு உள்ள இழுக்கும்போது மேலே, மூச்சு விடும்போது கீழே. இது ரெண்டு கைகளுக்கும் நல்ல ஒரு வலு கொடுக்கும், நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹீல் மசில்ஸ்க்கும் காஃப் மசில்ஸ்க்கும் நல்ல ஒரு ஸ்ட்ரெச் கொடுக்கும். ஓகே, அடுத்தது ஒன் லெக் அப் ஸ்ட்ரெச். ஒரு காலை ஒரு கையில் பிடிச்சி ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு இன்னொரு கையை பின்னோக்கி ஸ்ட்ரெச் பண்ணணும். அப்போ உடம்பு பின்னோக்கி திரும்பி இருக்கணும். இது நார்மல் ப்ரீத்திங்கில் பண்ணலாம். இல்லை ஸ்ட்ரெச் பண்ணுவோம், மூச்சு வெளியே எடுத்துகிட்டு ஸ்ட்ரெச் ரிலீஸ் பண்ணவும் மூச்சு உள்ளே எடுத்துக்கலாம். ஓகே, அடுத்தது போத் லெக் அப் ஸ்ட்ரெச். ஹிப்பில் பேலன்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டு காலையும் நல்லா மேலே கொண்டு வந்துட்டு கீழே கொண்டு வருது. மேலே கொண்டு போக மூச்சு உள்ள இழுக்கணும், கீழே கொண்டு வரும்போது மூச்சு வெளியிடணும். ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம உக்காந்துட்டு பண்ணக்கூடிய எக்ஸசைஸு மட்டும் ஸ்ட்ரெச்சை நம்ம பார்த்தோம். இதுவும் வெயிட் குறைக்கிறதுக்கு நல்லா உதவியாக இருக்கும். பாடியை டோனிங் பண்ணுறக்கும் ஷேப் பண்ணுறக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் இன்றைக்கி நமக்காக இந்த எக்ஸசைஸ் வந்து எப்படி செய்யணும் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்ச டாக்டர் ஜானஸ்க்கு ரொம்ப நன்றி. நன்றி டாக்டர் ஜானஸ். ஸோ இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.